தப்பா. ரெண்டே வழிதான் இருக்கு. ஏழை முடிஞ்சு என்னோட நாலு நாளாச்சு. வண்டிக்காரனுக்கு நாளைக்கு காலைல காசு கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா அவன் இதை கொண்டே போட்டுருவான். ஒன்று அதை பாரு, இல்லைன்னா நான் விஷம் குடிச்சு சாவறதை பாரு. என்ன இந்த லெட்டர் செல்வன் கிட்ட கொடுக்கணும், அவ்வளவுதானே? நான் கொடுத்துறேன். கல்யாணம் அறிவில்ல எதுக்காக இத்தனை பேர் சேர்ந்து அவங்க இந்த அடி அடிக்கிறீங்க? உங்களுக்கு வேண்டியது பணம் தான்டா, நான் தரேன்டா. எந்திரிப்பா, ஏய் புடுறா, ஏய் ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன வேடிக்கை? போங்க ஸ்கூலுக்கு போங்க. ஏய் வாடா போயிடலாம். சிவா வாடா, மலை எங்கடா? மலை உங்கிட்ட ஏதாவது சொன்னாளா? எதுவும் சொல்லியா? என்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கணும், எதுவும் சொல்லியாடா? எங்க போயிட்டா? டேய் ஓடி போயிருந்தா எங்கூட தானே ஓடி போயிருக்கணும், நான் தானே கூட போயிருக்கணும். எங்கடா போனாளா? ஊருக்காரங்களை என்ன அடிக்கிறாங்கடா, எங்கடா போனா? சொல்லாம போயிட்டாளா? டேய் மலை எங்கடா, ஏதாவது சொன்னாளா? தெருமா ஏதாவது சொல்லடா. ஏய் சிவா சொல்லுடா, சிவா சொல்லுடா, சிவா சொல்லுடா. மாலாக்காவோட அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியாது. பிரிச்சு படிச்சு பார்க்க மனசுல தைரியம் வரல. செல்வன் டாக்டர் ஆயிருக்க வேண்டிய மனுஷன், என்னால பைத்தியமாகி தினம் தினம் என் வீட்டு வாசல நிற்கும் போது அடப்பாவி, அதுக்கு பரிக
இப்போ எல்லா லவ்யும் சேர்த்து வைக்கிறியா? இல்ல இப்போ இப்போ ரெண்டு பேசிட்டு இருக்குமா, திடீர்னு ஒரு பையன் வந்து எனக்கு பசிக்குது ஏதா இருந்தால் கொடுங்க சொல்லி கேட்குறான், நம்ம நம்ம இல்லடா போட சொல்லி அனுப்பிடுறோம், அவன் கொஞ்சம் போய் மயக்கம் போட்டு வந்து செத்துறான். அப்போ எப்படி இருக்கும், ஐயோ ஒரு 10 ரூபா கொடுத்துலாம் போட இருக்கேன், அவன் சாப்பிட்டா உயிர் படிச்சிருப்பானோ, நம்ம ஒருத்தனை கொண்டுவேன், அப்படி ஒரு கில்ட் நமக்கு ஏற்படும்ல. இது இது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கில்ட் தான் இது. இப்போ அதே இடத்துல இன்னொரு பையன் பசியில் நிற்கிறான்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவோம், நம்ம கையில் காசுலாம் கொடுத்து இப்போ சாப்பிடு, நைட்டுக்கு சாப்பிடு, நாளைக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம தப்ப திருத்திக்கு ட்ரை பண்ணுவோம்ல, அப்படி கிடைக்கிற சந்தோஷம் மனசுக்கு துடிக்கும்ல. இது இது அந்த மாதிரி தான் இது. அதனால தான் என் ஃப்ரெண்டோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நாங்கள் லவ் பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏதாவது சொன்னால் போதும், நான் யாராக இருந்தாலும் சரி இறங்கிடுவேன். நம்ம மாலக்காக்கும் செல்வாக்கு நான் பண்ண தப்பு, அதெல்லாம் சரி. நான் இப்போ அந்த குட்டி சிவாவை பார்க்கணுமே. ஏய் அங்க பாரு, சின்ன வயசு மாலாக்கா மாதிரியே இருக்காங்க பாரு. இல்ல பாரதி, அது மாலாக்கா இல்ல, வேற யாரோ. உனக்கு எப்படி மாலாக்கா தெரியும்? ஆமா எனக்கு எப்படி தெரியும், ஆனா மாலா அக்கான்னு சொன்ன உடனே நீ எப்படி திரும்பி பார்த்த தெரியுமா? அப்ப பார்த்த நான் அந்த குட்டி சிவாவ. எனக்கு தெரியும் நீ இன்னும் அவங்கள அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன் பாரதி. இல்ல பாரதி, அது அக்கா. இந்த ஐ லவ்ங்கிற வார்த்தைய வெள்ளக்கார அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி அவன் ஓட்டுற கார் வரைக்கும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவான், ஆனால் நம்ம மட்டும் தான் அது வந்து லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லி பிரித்து வச்சுருக்கோம். என்னோடய லவ்ங்கிறது இந்த சின்ன வயசில் என் மாலாக்கா மேலே நான் வச்சிருந்த அன்பு. என்னை எவ்வளோ நம்பினாங்க தெரியுமா, ஏமாத்திட்டேன். அதே மாதிரி என்ன ஏமாத்திர மாட்டியே. ஒரு தடவை வரும்போதும் ஒவ்வொன்றா இழந்துட்டு போறேன், இந்த தடவை சேலியம் போனத்தோட தான் ஊருக்கு போவேன். ஒருவேளை என்ன போட்டு தள்ளிட்டானுங்கன்னா யோசிக்காம ஊர் போய் சேருங்க, புரிஞ்சுதா? நீ கூப்பிட்ட உடனே பின்னால வந்ததுனால என்னை என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா லூசுன்னு மட்டும் சொல்லிடாத. நான் உன் கையை பிடிச்சிட்டு வரல, உன் மேல இருக்கிற நம்பிக்கையை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க மனசுல ஒருத்தன் இருப்பான், அவனை எப்படா பார்ப்போன்னு தோணும். நீங்களே சொல்லிக்கிறீங்களே, பார்த்தா பிடிக்கும் பார்க்க பார்க்க பிடிக்கும்னு. இதில் ஒரு மூஞ்சியை பார்க்காமலே பிடிக்குமா? அதெல்லாம் இல்லை, நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை பார்க்கணும் அவ்வளோதான். அப்படிதான் நான் உன்னை பார்த்தேன், நம்ம மனசுக்கு பிடிச்சவன்னை பார்த்தா நீயே என் கையை பிடிச்சிட்ட. நீ அன்னைக்கு செஞ்சு வச்சு அந்த 80வது கல்யாணம், அதை விட ஒரு சீன் வேணுமா ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும்? இது எந்த கல்யாணம்? எனக்கு யார் யாரை தெரியுமோ அவங்களுக்கு எல்லாம் இந்த சீன் தெரியும், எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லுவேன். உனக்கும் தெரியும், சொல்லட்டா? சொல்ல. என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வர முடியலன்னு 2 நாள் கழிச்சு அவளை பார்க்கறதுக்காக கும்பகோணத்துல இருக்கிற அவ வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உன்ன பார்த்தேன். பத்தியும்
இந்த கல்யாணத்தை பத்தியும் நான் பேசாத ஆளே இல்ல. நானே உன்னை தேடி வரணும்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. இந்த பெத்தவங்க புள்ளைங்க மேல வைக்கிற நம்பிக்கை எப்பவுமே சின்ன சந்தேகத்தோட இருக்கும். புள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோன்னு. ஆனா உங்க அப்பா அம்மா உன்ன முழுசா நம்புறாங்க, கூட இருக்கிறவங்க கொண்டாடுறாங்க. இதுக்கு மேல யாராவது யோசிப்பாங்களா? டவுட்டே இல்ல. அதான் யோசிக்காம வந்துட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேல்ல, எல்லாம் ஓகே தானே? பெருசா எதுவும் நடக்க போகுதுன்னு சின்னதா நம்பிக்கை இருந்துச்சு, நடந்துருச்சு. உன்னை பார்த்துட்டேன். எப்ப பாரு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டே இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்ச ஊர்லேயே விட்டுட்ட, செகண்ட் டைம் பிடிச்ச ஸ்டேஜ்லேயே விட்டுட்ட, தேர்ட் டைம் பிடிச்ச இப்போ உன் கூட இங்கே இருக்கேன். இந்த வாட்டி நான் உன்னை விட மாட்டேன். ஆனால் நீ இன்னும் அதை சொல்லவே இல்லை. அதான் ஐ லவ் யூ நீ சொன்னதுக்கப்புறம் சொல்லணும்னு வெயிட்டிங். ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு.